வெல்கம் டு அஞ்சலி பட சேனல். அஞ்சு பேட்டருக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் காரத்தூள், தேவையான உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. மூணு டம்ளர் தண்ணி இதுக்காகும். நான் போடுற ரேஷியோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரே தான் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் பஜ்ஜி மாவு வந்து கோட்டு ஆகும் அது மிளகாவோட, இல்லை உள்ளே வந்து ஸ்டம்ப்டு வைக்க போகிறோம். நல்லமாக பாருங்கள், மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலக்கிறேன். பாருங்கள், நான் கலக்கிற போதே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கணும், ரொம்ப ஒரே தான் ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், அப்புறம் திருப்பி மாவு போடுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி போடுறவங்க உங்களுக்கு நல்லாவே வராது. இந்த மாதிரி பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறவங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் அது அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க, அதை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் அது. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தபோது ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க விரும்பியும். பாருங்கள், அந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஊற்றுற பார்த்து நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், ஸ்பூனால் எடுத்தால் ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து உருளைக்கிழங்குனா மசித்து வச்சுக்கோங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம். ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுற போது உள்ளே வந்து கடிக்கிறமும் நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் காரத்தூள், அரை டீஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு, அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டிருக்கேன். இப்போ நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா பிசைஞ்சிடுங்க. அதை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா நம்ம பேட்டர்லேயும் வேறு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அது. இப்போ வந்து மிளகாய் வந்து நான் பெரிய மிளகாய் எடுக்கல, மீடியம் சைஸ் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். பெரிய மிளகாய் வந்து நீங்கள் நடுவில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ளே ஒரு சீர்தை ரிமூவ் பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டஃப்டு மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். இங்கே பெரிய மிளகாய் கரைச்சிச்சுன்னா நீங்கள் நடுவில் போட கீறிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து ஈஸியாக வைக்க முடியும். நான் மீடியம் சைஸ் மிளகாவாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே உள்ளே சீர்தை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்க, ஃபுல்லாகவே வரலே உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குலாம் வைக்கிறப்போ நல்லா ஒரு ஃபில் ஆகும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி பேட்டரை கோட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டிருப்போம், அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், அது நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.